2021 ஆண்டு வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை அந்தந்த கட்சிகள் மெல்ல மெல்ல ஆரம்பித்துவிட்டன. அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற பரபரப்பை உண்டாக்கி இறுதியில் எடப்பாடியார்தான் என முடிவெடுத்துவிட்டனர். திமுக ஏற்கனவே தனது தேர்தல் பணியை ஆரம்பித்துவிட்டது. அவர்களும் திரு ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் என்கின்ற நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துவிட்டார்கள். இதற்கிடையில் தமது மக்கள் நீதி மையத்தின் கூட்டத்தை கூட்டி விவாதித்துள்ளார் நடிகர் கமலஹாசன். அதில் மூன்றாவது அணியை உருவாக்கும் பொறுப்பு மக்கள் நீதி மையத்தில்தான் உள்ளது என கூறியுள்ளார். மேலும் கழகங்களுடன் கூட்டணி இல்லை என்றும் கூறியுள்ளார். கழகங்கள் இவருடன் கூட்டணி வைப்பார்களா என்பது வேறு விஷயம். கழகங்களுடன் கூட்டணி இல்லை, மக்களுடன் தான் கூட்டணி என்று குழப்பத்தை ஆரம்பித்து விட்டார். பிக்பாஸில் சம்பாதிக்கிற பணத்தை எங்கே கொட்டுகிறேன் என்றால் என்னை எது வாழ வைத்ததோ அங்கேதான் கொட்டுகிறேன் என கூறியுள்ளார். ஆக அரசியலுக்கு அவர் பணம் செலவு செய்ய மாட்டார் என்பதை தெளிவாக கூறியுள்ளார். மேலும் ஓட்டுக்கு பணம் கிடையாது என அழுத்தமாக கூறுங்கள் எனவும் கூறியுள்ளார். அதிலும் தெளிவாக இருக்கிறார். ஆனால் ஓட்டுக்கு பணம் இல்லையெனில் இவர் அரை நூற்றாண்டு வரை காத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் இதுவரை என்ன பணி செய்துள்ளார் என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. வருகிற 7ஆம் தேதி கமல்ஹாசனின் பிறந்தநாள் வருகிறது. அதில் முக்கிய அறிவிப்புகளை சொல்லுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் இருந்து கோட்டைக்கு போவார் என சுவரொட்டிகள் ஒட்டி திருச்சியை மட்டுமல்ல கமல்ஹாசனையும் திகைப்பில் உண்டாக்கியுள்ளனர் ரசிகர்கள். எது எப்படியோ கமல்ஹாசன் சட்டமன்றத்துக்குள் வருவாரா, வந்தால் நல்லா இருக்கும் என முனகிக் கொண்டு செல்கிறார்கள் அப்பாவி மக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.